வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் டூவில் யூனிட் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ யூனிட் ஃபைவ்ல சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் ஒரே ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் உங்களுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம், the main and auxiliary winding impedance of a 50 hertz capacitor start single phase induction motor are, so ரெண்டு தான் பிரிக்கிறாங்க, main winding and auxiliary winding அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த மெயின் வைண்டிங் இஸ் இஜெட் 1 m இஸ் ஈக்குவல் டு 3+j 2.7 ஓம், அண்ட் ஆக்சிலரி வைண்டிங் இஜெட் 1A is equal to 7+j 3 ஓம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நமக்கு என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டர் டு பி கனெக்டட் இன் சீரீஸ் வித் தி ஆக்சிலர் வைண்டிங் டு அச்சீவ் அ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி பிட்வீன் த கரண்ட்ஸ் ஆஃப் தி டூ வைண்டிங்ஸ் அட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். சரிங்களா? ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது மெயின் வைண்டிங் அண்ட் ஆக்சிலரி வைண்டிங்குள்ளே ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கான். ஸோ இதை வச்சு நம்ம சி அப்படிங்கிற அந்த வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ ப்ராப்ளத்தை போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயினாக இருக்கக்கூடியது இந்த மெயின் வைண்டிங்கிலேருந்து தான் நம்ம டினோட் பண்ண போகிறோம். ஃபர்தராக ப்ராப்ளத்தை நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆக்சிலரி வைண்டிங்கை வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து இந்த ரியாக்டன்ஸ் வேல்யூவை மட்டும் நம்ம இதிலிருந்து எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஆக்சிலரி வைண்டிங்லேருந்து ரியாக்டன்ஸ் வேல்யூவை மட்டும் நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். சரியா? ஸோ அது வேறு ஒன்றும் கிடையாது. லட் எக்ஸ்சி எக்ஸ்சி பி தி ரியாக்டன்ஸ். அந்த எக்ஸ்சி அப்படிங்கிறது தான் என்னது? ரியாக்டன்ஸ். எக்ஸ்சி பி தி ரியாக்டன்ஸ் of the capacitor connected in the auxiliary winding. ஸோ இதில் வந்து எக்ஸிங்கிறது தான் என்னது? ரியாக்டன்ஸ். அதுதான் வந்து உங்களோட ஆக்சிலரி வைண்டிங் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது அந்த ஆக்சிலரி வைண்டிங் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பாருங்கள். இஜெட் 1A இஸ் ஈக்குவல் டு 7+j 3 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? 7+j 3 அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கோம். ஸோ எடுத்துகிட்டு இதோட என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், இந்த எக்ஸி எக்ஸிங்கிறத ரியாக்டன்ஸ் என்ன பண்ணுறோம், அதோட நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸிங்கிற ரியாக்டன்ஸ் என்ன செய்கிறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் வைண்டிங்கில் நம்ம கொடுக்க சொல்லியிருந்தா, மெயின் வைண்டிங்கில் வந்து இந்த எக்ஸிங்கிற ரியாக்டன்ஸ் கொடுத்துருந்தா அப்படின்னா என்ன பண்ணணும், ப்ளஸ் ஜேஎக்ஸி அப்படின்னு எடுக்கணும். ஸோ இங்கே ஆக்சிலரி வைண்டிங்கில் கொடுத்துருக்கறனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஜேஎக்ஸி அப்படிங்கிறத மைனஸில் எடுத்துக்கோம். சரிங்களா? ஸோ இதை நத்திங் பட் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள், இஜெட் 1A இஸ் ஈக்குவல் டு 7+j(xc). சரிங்களா? ஸோ இப்படி எழுதிக்கலாம், 7+j(xc) அப்படின்னு எழுதிக்கலாம். வேர் எக்ஸ் இஸ் தி நெட் ரியாக்டன்ஸ். இந்த எக்ஸுங்கிறது என்னது? நெட் ரியாக்டன்ஸ். ஸோ இதை வந்து என்னது, எக்ஸி ஆர் எக்ஸ் இஸ் தி நெட் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த மெயின் வைண்டிங்கை வச்சு எப்படி நம்ம இந்த ப்ராப்ளத்தை சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஓகேயா? ஸோ பாருங்கள், இந்த மெயின் வைண்டிங்கோட ஈக்குவேஷன் என்னப்பா, இஜெட் 1M இஸ் ஈக்குவல் டு 3+j 2.7 அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பாருங்கள், நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்மில் இந்த ஈக்குவேஷன் நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போலார் ஃபார்மில் மாற்றணும். சரியா? ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்கிறத நம்ம போலார் ஃபார்மில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட சயின்டிஃபிக் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி இதை நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது எப்படிங்கிறது அதை ஒரு லைட்டாக சொல்லிடுறேன், அதையும் கேட்டுக்கோங்க. ஸோ இந்த ரெக்டாங்குலர் டு போலார் ஃபார்மில் மாற்றுறதுக்கு நம்மளோட சயின்டிஃபிக் கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மோடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1, 2 அப்படின்ட்டு இருக்கும். ஒன்றுங்கிறது என்னது? காமன் மோட். ரெண்டாவது வந்து காம்ப்ளெக்ஸ் மோடுக்கு 2 இருக்கும். சரியா? ஸோ இது வந்து என்னது, இமேஜினரி வேல்யூஸ்லாம் இருக்கிறனால இதை என்ன செய்கிறோம், காம்ப்ளெக்ஸ் மோடு தான். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்,
2 வந்து நம்ம press பண்ணிக்கிறோம் சரியா so 2 press பண்ணிட்டோம் அப்படினா we can solve the complex reactor problems ஓகேங்களா so பண்ணிட்டு இப்போ என்ன பண்றோம் அப்படினா உங்களோட calculator எடுத்து so calculatorல இப்போ நமக்கு value என்ன பா கொடுத்திருக்கான் 3 plus j 2.7 அப்படினு சொல்லி கொடுத்திருக்கான் சரிங்களா so real value 3 imaginary value 2.7 ஓகே so இது எப்படி உங்களோட calculatorல இருந்து rectangle to polar form மாத்துறீங்க சரியா so இப்ப டைப் பண்ணிக்கங்க 3 plus 2.7 நம்ம i இப்பலாம் அங்க என்ன பண்ண போறோம் so j க்கு பதிலா அங்க iங்கறத டைப் பண்ண போறோம் சரியா so அந்த iங்கறத என்னது imaginary value so அது எப்படி உங்களோட calculatorல நீங்க டைப் பண்ணுவீங்க அப்படினு பாத்தீங்கன்னா உங்க calculatorல பாருங்க மேல கீழ நம்பர்ஸ் இருக்கும் மேல sum exercise இருக்கும் சரிங்களா so அதுல வந்து நீங்க என்ன பண்றீங்க last row சரிங்களா last row ல third columnல பாத்தீங்கன்னா eng அப்படிங்கற ஒரு value இருக்குங்களா so eng அப்படிங்க இருக்கும் பாருங்க so அத நீங்க press பண்ணீங்க அப்படினா அதுல நம்மளோட calculatorல i அப்படிங்கற value வந்து வந்துரும் சரிங்களா so இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு என்ன டைப் பண்ணிருக்கோம் 3 plus 2.7 i அப்படிங்கற rectangular form நம்ம வச்சிருக்கோம் so இத எப்படி நம்ம polar form convert பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க shift press பண்ணி கீழ பாத்தீங்கன்னா plus அப்படிን இருக்குங்களா so அந்த plus நீங்க press பண்ணீங்க அப்படினா என்ன செய்யலாம் உங்களோட ஈக்குவேஷன polar ல இருந்து rectangle to polar form மாத்திரும் சரியா so இப்ப rectangle to polar form மாத்திறதுக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கறத நாம சொல்லிருக்கோம் சரியா so இப்ப press பண்ணதுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும் 3 plus 2.7 iங்கற வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4.03 அப்படினு கிடைக்கும் சரியா சோ 4.03 னு கிடைக்கும் சோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா again you press the shift button and again equal to ஓகேங்களா சோ shift button press பண்ணி equal to press பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அந்த 42 அப்படிங்கற அந்த வேல்யூ கிடைச்சிரும் சோ இப்போ இது வந்து polar to rectangle to polar form convert பண்ணிட்டோம் சரிங்களா சோ இதே வந்து polar to rectangular form convert பண்ணனும்னா என்ன செய்யணும் அப்படினா the same format சோ again என்னது complex mode மாத்திக்கோங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் 4.03 அப்படினு கொடுத்துட்டு இந்த bracketல 42 அப்படிங்கற இந்த angleல வரணும் சோ angleல வரதுக்கு என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா அந்த angle symbol போட்டுருக்கான் அது வந்து shift press பண்ணி அந்த angle symbol நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு அப்புறம் 42 press பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இத என்ன பண்ணனும் அப்படினா again shift press பண்ணி கீழ minus அப்படிን இருக்குங்களா சோ minus press பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 3 அப்படிங்கற வேல்யூ வந்துரும் ஓகே சோ அதுக்கு அப்புறம் again என்ன கிடைக்கும் உங்களுக்கு இமேஜினரி வேல்யூ வேணும்னா நினைச்சு again shift press பண்ணி equal to press பண்ணீங்கனா 2.7 கிடைச்சிரும் சரியா சோ இதான் வந்து என்னது rectangle to polar form and polar to rectangle form மாத்திறதுக்குள்ள method இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம் rectangle to polar form மாத்திட்டோம் மாத்திட்டு அடுத்து என்ன proceed பண்றோம் அப்படி பாருங்க obviously i am lags behind v by 42 degree since time phase angle between im and ia has to be 90 degree and ia must lead v by நச்சிரா 90 நம்ம கண்டுபிடிச்சது 42 degree அங்க கொடுத்திருக்கிறது நமக்கு im ஓட லீடிங் எவ்வளவு 90 degree சோ இது ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணி சரியா சோ லீட்ல நம்ம கண்டுபிடிச்ச கூடிய வேல்யூவ வந்து என்ன செய்யணும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்ம எடுத்துக்க இந்த ஆக்சிலரி வைண்டிங் எடுக்க கூடிய வேல்யூ வந்து கிடைச்சிரும் சரிங்களா சோ இப்போ என்ன பண்றோம் 90 minus 42 degree ஓகேயா சோ 90 minus 42 degree equal to எவ்வளவு 48 degree நமக்கு கிடைச்சிரும் this is nothing but the lead minus என்னவா சரிங்களா இது என்னது வேற ஒண்ணு கிடையாது லீட் மைனஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்க கூடிய அந்த ஆங்கிள் ஓகேங்களா போலார் டு ரெக்டாங்கிள் டு போலார் ஃபார்ம் மட்டும் இல்ல அதுல கிடைக்க கூடிய அந்த 42 டிகிரி சரியா இது நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்க கூடிய அந்த IM குள்ள லீட் ஓகே சோ இத வந்து நம்ம எடுத்துறோம் 40 டிகிரி நமக்கு கிடைச்சு ஓகேங்களா இப்போ என்ன செய்றோம் ஃபார் ஆக்சிலரி வைண்டிங் இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சரியா சோ இப்போ என்ன பண்ணனும் பாருங்க இதுல tan pi i 1a tan pi
1a equal to x by r அப்படிங்கற சரியா tan pi 1a is equal to x by r அப்படிங்கற வேல்யூ தான் நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்றோம் சோ இதல பாருங்க இந்த pi 1a அப்படிங்கறது என்ன அப்படினா 48 டிகிரி சோ இதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க கூடிய pi 1a ஆக்சிலரி வைண்டிங் இருக்க கூடிய அதோட வேல்யூ சரிங்களா சோ அப்ப அதோட வேல்யூ 48 டிகிரி ஓகே சோ tan 48 டிகிரி equal to x divided by r சோ ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் இந்த im சரிங்களா z 1m அப்படிங்கிறதுல ஒரு வேல்யூ இருக்கு 7 plus jxc அப்படிங்கற எடுத்துறோம் or 7 plus jx அப்படிங்கறத நாம எடுத்துறோம் இதுல இருக்க கூடிய அந்த r தான் என்னது உங்களோட ரியாக்டன்ஸ் வேல்யூ கேபிடல் r தான் என்னது அங்க இருக்க கூடிய ரியாக்டன்ஸ் வேல்யூ அப்படிங்கறத சொல்லிருக்கேன் சோ அப்ப அந்த வேல்யூ என்ன செஞ்சோம் இங்க நம்ம எடுத்துக்கறோம் சரிங்களா அதோட வேல்யூ என்னப்பா 7 சரியா சோ அந்த 7 இங்க நம்ம எடுத்துறோம் சரியா tan 48 டிகிரி அப்படிங்கறது நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அந்த r க்குள்ள மெயின் வைண்டிங் குள்ள r வந்து நம்ம இங்க எடுத்துறோம் சரியா சோ இப்போ இங்க வந்து பாத்தீன்னா tan 48 டிகிரி equal to x by 7 இருக்கு சோ இந்த 7 இந்த பக்கம் கொண்டுட்டு போய்ட்டோம் அப்படினா என்னது x is equal to 7 into tan 48 டிகிரி எவ்வளவு வருது உங்களோட கால்குலேட்டர்ல tan 48 டிகிரி னு போட்டு பாத்தீன்னா 1.1123 அப்படிங்கற ஒரு சம் வேல்யூஸ் வரும் சோ நம்ம அதல என்ன எடுத்துறோம் 1.11 எடுத்துறோம் சோ x is equal to 7 into 1.11 எவ்வளவு வருது 7.77 ஓம் அது வந்து என்னது உன்னோட கெபாசிட்டி லோட் சரியா சோ அதுக்கு அப்புறம் என்ன செய்றோம் xc வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம் ஓகேங்களா சோ நம்ம xt xc வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம் சோ x is equal to நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இருக்கிற x இது பிளஸ் என்னது இங்க நம்ம எடுத்துக்க கூடிய இந்த வேல்யூ சரிங்களா இந்த வேல்யூ வந்து எடுத்துக்கறோம் 3 வந்து இதோட ஆட் பண்ண சொல்றோம் சரியா xங்கிறது என்னது வேற ஒண்ணு கிடையாது நார்மலா இருக்க கூடிய r வேல்யூ tan ஐ வச்சு கண்டுபிடிக்கிறோம் xங்கிறது अगेन இந்த இமேஜினரியில இருக்க கூடிய 3 வேல்யூ 3 வந்து என்ன செய்றோம் இதல ஆட் பண்றோம் ஓகேங்களா அப்ப என்ன கிடைச்சிருது x is equal to 7.77 plus 3 ஓகே சோ அப்ப டோட்டலா நமக்கு xங்கற வேல்யூ எவ்வளவு வருது xங்கறது எவ்வளவு வருது நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த கெபாசிட்டி வேல்யூட இந்த 3 வந்து என்ன செய்றோம் ஆக்சிலரியில இருக்கக்கூடிய அந்த வேல்யூ ஆக்சிலரியில இருக்கக்கூடிய ரியல் வேல்யூவை ஆட் பண்றோம் அப்ப 7.77 plus 3 is equal to 10.77 ஓம் அப்படினா நமக்கு கிடைச்சிருது ஓகேங்களா சோ இதுதான் xc வேல்யூ சோ நமக்கு என்ன தெரியும் x is equal to 1 by 2 pi fc அப்படிங்கற தெரியும் இதுல நமக்கு அந்த கேபிடல் c வேல்யூ தான் நமக்கு வேணும் சரிங்களா x is equal to 1 by 2 pi fc அப்படிங்கற வேல்யூ நமக்கு சோ இந்த 2 pi fc க்கு பதிலா இந்த c என்ன செஞ்சிரோம் இங்க கொண்டு போறோம் இந்த xc ஏ கீழ கொண்டு வந்துருங்க சோ 1 by 2 pi இந்த c கீழ இருக்க கூடிய c அப்படிங்க மேல கொண்டு வந்துரும் இந்த xc அப்படியே கீழ கொண்டு வந்துருங்க c is equal to 1 by 2 pi f xc அப்படி சோ 1 ஓகே 2 pi சோ 2 pi ங்கற வேல்யூ என்ன 2 into 3.14 போட்டுக்கலாம் frequency எவ்வளவுப்பா 50 hertz and xc is nothing but 10.77 ஓகே xc நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கோம் 10.77 சோ இப்போ இத சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் c is equal to 295.55 அப்படிங்கறத நம்மளோட வேல்யூ சரிங்களா c is equal to 295.55 அப்படிங்கறத நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்க வேல்யூ சரிங்களா சோ இதோட உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம முடிஞ்சு சரிங்களா சோ மொத்தம் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிን பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு 3 ப்ராப்ளம் பார்த்திருக்கோம் செகண்ட் யூனிட்ல ஒரு 4 ப்ராப்ளம் பார்த்திருக்கோம் பிளஸ் இந்த செஷன்ல தேர்ட் யூனிட்ல ஒரு 3 ப்ராப்ளம் செகண்ட் யூனிட்ல ஒரு 2 ப்ராப்ளம் இப்போ ஒரு 5th யூனிட்ல ஒரு ப்ராப்ளம் ஓகேங்களா சோ டோட்டல் எவ்வளவுப்பா 7 13 ப்ராப்ளம் பார்த்திருக்கோம் சரிங்களா சோ அந்த 13 ப்ராப்ளம் தான் உனக்கு எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் டூல்ல இருந்து கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா இத மட்டும் நீ பார்த்ததால இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் தான் சரிங்களா சோ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸோட யூனிவர்சிட்டி क्वेश्चंस எல்லாம் நம்ம ரீகால் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் நமக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனா நீங்க ஃபர்தரா என்ன कांटेक्ट பண்ணிக்கலாம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் ஓகே தேங்க் யூ ஆல் ஃபார் திஸ் கிரேட் opportunity தேங்க் யூ